ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரிஃபானி ஸ்க்ரீன். இன்னைக்குரிய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, இலங்கையின் இரண்டாவது சுதந்திர நாள் பற்றி கொஞ்சம் பேசலாம். இன்று போன்றதொரு நாளான மே 18, 2009 நாள் தான் வந்து இலங்கைக்கு இரண்டாவது சுதந்திரம் கிடைத்த நாளாக வந்து நம்ம கருதலாம். ஏனெனில் இலங்கையானது சுதந்திரத்தின் பின்னர் இன முரண்பாடுகளின் காரணமாக தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்று பல்வேறு வகையாக பிரிந்து சென்றது. இது காலப்போக்கில் சிங்கள தமிழர் யுத்தமாகவே மாறியது. இந்த யுத்தமானது சுமார் 3 தசாப்தங்களாக நடந்தேறிய இந்த யுத்தமானது மே 18, 2009 நிறைவுக்கு வந்தது. நிறைவுக்கு வந்ததுக்கான முக்கிய காரணமாக அவர்களின் தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் மறைவே காணப்படுகிறது. தமிழ் மற்றும் சிங்கள போரானது இதே போன்ற நாளில் 2009 முடிவுக்கு வந்தது. இது முடிவுக்கு வந்து சுமார் 14 வருடங்களை தாண்டுகின்றது. இன்றுடன் போரானது சுமார் 1976 மே மாதம் 5ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட போரானது அந்த விடுதலை புலிகள் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இது 18 மே மாதம் 2009 யுத்தமானது முடிவை எட்டியது. இந்த கடைசி தருணத்தில் ஈழப்போரானது முல்லைத்தீவிலேயே நடந்தேறியது. அதாவது தமிழ் மக்கள் முள்ளியவாலையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டனர். அந்த இடத்தின் பெயர் தான் வந்து முள்ளிவாய்க்கால். இந்த முள்ளிவாய்க்காலில் வைத்து தமிழர்களின் விடுதலை புலிகள் அமைப்பாகட்டும், தமிழ் மக்களின் யுத்தமாகட்டும், அவர்களின் தலைவராகட்டும், அனைத்துக்குமே முற்றுப்புள்ளியை மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசு முற்றுப்புள்ளியை அடைய செய்தது. நான் அன்று முல்லைத்தீவை சென்றபோதுதான் அறிந்து கொண்டேன், தமிழ் சிங்கள யுத்தமானது அவ்வளவு கொடுமையாக இடம்பெற்றதை அன்றுதான் நான் நேரில் கண்டுகொண்டேன். ஏனெனில் அந்த யுத்தத்தின் வடுவானது 14 வருடங்கள் தாண்டியும் இன்னும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பூமியை போன்றே காட்சியளிப்பதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்று அதனை நான் நன்கு அறிந்து கொண்டேன். முள்ளியவாலையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை நானும் எனது வாகனத்தில் சென்றேன். சென்றபோது கூட 14 வருடங்களை தாண்டிய போதும் அந்த பாதை ஏதோ யுத்தத்தின் பின் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பாதைகளை அழகான முறையில் செப்பனாற்றிருக்கின்றார். ஆனால் இருந்த போதிலும் அந்த பாதையில் தற்போது செல்வது கூட சற்று தயக்கமாகவே உள்ளது. ஏண்டா, அந்த பாதையில் எவ்வளோ உயிர்கள், தமிழர்களோ சிங்களவர்களோ, எவ்வளோ ஆமியாக இருக்க, இலங்கை அரசு ஆமியாக இருக்கட்டும், அவர்களின் விடுதலை புலிகளின் படையினராக இருக்கட்டும், அவர்களின் உயிர்கள் வந்து அந்த வீதியோரங்களிலே கூடுதலாக கிடந்தது, அந்த வீதியோரங்களிலே பிணங்களாக கிடந்தது என்பதை நாம் அன்றும் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். அன்று நாம் அவ்வாறு வீடியோக்களில் பார்த்ததை நான் நேரில் சென்று பார்த்தபோதுதான் அதன் ஓலங்கள் எனக்கு மிகவும் நன்றாக புரிய தொடங்கியது. வீதியோரங்களை பார்க்க போதிலும் வீதி மருங்கிலும் கூட அந்த யுத்தத்தின் எச்சங்கள் இன்றும் கூட காணப்படுகின்றது. வடமாகாணத்தினை பொறுத்த மட்டில் அதன் அடையாளமாக காணப்படுவது பனைமரங்கள் தான். தற்போது கூட அந்த பனைமரங்களின் உச்சுக்கள் காணாத நிலையில் திகழ்கின்றது அந்த பனைமரங்கள். ஏனெனில் யுத்த காலங்களில் அந்த யுத்தங்களினால் அதில் பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த இடங்களை அழித்த போது பனைமரத்தின் உச்சுக்கள் இல்லாது போயிற்று. அது இப்போது கூட அப்படியே காட்சியளிப்பதை நான் கண்டுகொண்டேன். முல்லைத்தீவு மாவட்டத்தினை பொறுத்தவரையில் அதன் கடலையோரங்களாகட்டும், அதன் முக்கிய பிரதான நகரமாகட்டும், அதன் வீதியோரமாகட்டும், அவைகள் அனைத்திலும் யுத்தத்தின் வடு இன்றும் கூட தொங்கி நிற்கின்றது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து மகிழ்ந்து ரிஃபான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள்.